வணக்கம் நண்பர்களே, கேஎம்எஸ் அக்ரிகல்ச்சர் ஃபார்ம்லேருந்து சரவணன். இப்போ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ தென்னை மரத்துக்கு உரம் வைக்கிறது, தென்னை மரத்தை எப்படி மண் அணைக்கிறது, எப்படி செலவே இல்லாமல் தென்னை மரத்தில் நம்ம ஈல்டு அதிகமாக வர்றது, இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நாங்கள் நிறைய வீடியோ போட்டிருக்கோம். தென்னை சம்மந்தப்பட்ட வீடியோ, தக்க புண்டு வைக்கிறது, உரம் வைக்கிறது, இயற்கை முறையில் ஆர்கானிக் முறையில் எப்படி தென்னம் பதியம் போடுறது, எல்லாமே இருக்குது நம்ம சேனலில். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா பண்ணிவிடுங்க, வீடியோ தொடர்ந்து பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இப்போ நம்ம இந்த பார்த்துக்கிட்டு இருக்க வீடியோ எந்த செலவும் இல்லாமல் தென்னை மரத்துக்கு உரம் வைக்கிறதுனால எவ்வளோ நன்மைகள் பாருங்கள். இந்த மாதிரி இப்போ இது ஒரு பெரிய தென்னை மரம் இருக்குது, கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷத்து மரம் இது. இது பக்கத்துலேயே நம்ம சின்ன தென்னை மரம் ஒன்று போட்டுடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது பெருசாக போக போக காய்ச்சிக்கிட்டே இருக்கும். இது ஒரு 4-5 வருஷத்தில் காய்க்கிறதுக்கும் ஈக்குவலாக இருக்கும் பார்த்தீங்களா. அதுக்காக தான் இந்த ரெண்டு மரத்தை நான் உங்கள்கிட்ட பக்கத்து பக்கத்தில் இது பண்ணியிருக்கோம். ரெண்டுத்துக்கும் நேராகவே மரத்தை சுற்றி ரவுண்டெல்லாம் இது பண்ண முடியல, நேராக கிட்டத்தட்ட ஒரு 1 அடி அகலத்துக்கு ஒரு எவ்வளோ நீளம் வேணாலும் வெட்டிக்கலாம். இந்த மாதிரி மண்ணை எடுத்துகிட்டு இதில் நம்ம அந்த ஆர்கானிக் உரம் தான் அது, நுண்ணூட்டம். அதுலேருந்து இரும்பு சத்து, போரான், அந்த சத்து அனைத்துமே அதில் அடங்கியிருக்கும். அதை வந்து ஒரு மரத்துக்கு 1 கிலோ, ரெண்டு மரத்துக்கு சேர்த்தே 1 கிலோ போட்டால் போதும். அதை போட்டுட்டு நமக்கு நம்ம பக்கத்தில் நம்ம கிடைக்கிற இயற்கை இந்த வேப்ப முன்னாக்கு போடலாம். வேப்ப முன்னாக்கு நம்ம காசு கொடுத்து வாங்குகிறோம், அதுக்கு பதிலாக தான் வேப்ப இலையையும் நம்ம பயன்படுத்தலாம். அதுலேயும் அந்த கசப்புத்தன்மை இருக்கும். வேப்ப இலை, வேறு என்னென்ன தலை கிடைக்குதோ உங்களுக்கு அதெல்லாம் போட்டு அது மேலே மட்டையும் போட்டுடலாம். நம்ம என்ன, இது எல்லாமே நம்மள்கிட்ட கிடைக்கிறது தான், தென்னை மட்டை, தலை எல்லாமே. இதெல்லாம் நம்ம போடும்போது ஒரு நாளைக்கு சராசரியாக சின்ன தென்னை பிள்ளைக்கு 4-5 வருஷம் பிள்ளைக்கு 15 லிட்டர் 20 லிட்டர் தண்ணி தேவைப்படுது. நம்ம இந்த மாதிரி இந்த இதெல்லாம் செஞ்சு மட்டையெல்லாம் போடும்போது அது ஈரப்பதத்தை இழுத்து வச்சுக்குது. நம்ம டெய்லி 1 நாள் விட்டு 1 நாள் தண்ணி விடணும்னு அவசியம் கிடையாது. பெரிய மரத்துக்கெல்லாம் 1 நாளைக்கு 60 லிட்டர்லேருந்து 80 லிட்டர் வரைக்கும் தண்ணி தேவைப்படுதுன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி செய்யும்போது ஈரப்பதம் தான் இழுத்து வச்சுக்கும். ஈரப்பதம் எப்பவும் நமக்கு இருக்கணும். டெய்லி தண்ணி வேர் வந்து நல்லா மேலேயே தான் ஓடும். நீங்கள் வெட்டி பார்த்தீங்கன்னா தெரியும், இது வேர் வெட்டுப்படாத அளவுக்கு மேலேயே தான் நாங்கள் எடுக்கிறோம். கவனிச்சிக்கோங்க, பிடிச்சி வேரெல்லாம் வெட்டி ஆழமாக எடுத்துக்கிட்டு இருப்பாங்க சில பேர், அந்த மாதிரி எடுக்கக்கூடாது. இந்த மாதிரி எடுக்கிற மண்ணையே நம்ம தென்னை மரத்துக்கு அணைச்சி விட்டுறலாம். டபுள் பர்பஸ் ஆகுது. நம்ம எடுக்கிற மண்ணை எடுத்து வயல் உள்ள போட வேண்டியில், அதையே அணைச்சிட்டு அந்த இடத்துலையே நாங்கள் இந்த சொல்கிற மெத்தடில் இதே மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். இதுக்கு ரொம்ப ஆள் செலவெல்லாம் ஆகாது, நம்மளே செஞ்சிடலாம். இந்த மாதிரி செய்யும்போது மரத்தில் அதுக்கு நீரோட்டம் எப்பவும் கிடச்சிருது. நீரோட்டம் கிடைக்கிறதுனால பிடிக்கிற குறும்பையில் ஒரு குலை 30-40 காய் பிடிச்சிச்சின்னா அது கொட்டாவே கொட்டாது, குறும்பை உதிராது. குறும்பை உதுறதில் தடுத்துருது. இந்த தலைச்சத்துலலாம் ஒன்றுலேயும் ஒரு சத்து இருக்குது. நுண்ணூட்டத்தில் அதுலேயும் தென்னை மர தென்னைக்கு தேவையான தாது சத்து அனைத்துமே அடங்கியிருக்கு. இதனால் பிடிக்கிற குறும்பை முக்கியமாக உதிராது, அது முக்கியமான பாயிண்ட் ஒன்று. பிடிக்கிற குறும்பை ஒரு கொலையில் வந்து 40-50 பிடிக்கும், அது எல்லாம் கொட்டி கடைசியில் பார்க்கும்போது 15-20 தான் இருக்கும். நீங்கள் நல்லா தென்னை மரம் வச்சுருக்க, நீங்கள் கவனித்து பாருங்கள். அந்த மாதிரி இருக்கிறதுனால தான் நமக்கு மகசூல் குறையிறது. நீங்கள் எல்லாமே அதில் நமக்கு ஈல்டு அப்படியே இருந்துச்சுன்னா நல்ல ஈல்டு கிடைக்கும். ஒரு மரத்துக்கு நம்ம 300 காய் 400 காய் எடுக்கணும்னா நம்ம இந்த மாதிரி தான் செய்யணும். இந்த நுண்ணோட்டம் எடுத்தோடனே தரையிலேயே நம்ம அப்ளை பண்ணோம்னா அது வேறு ஈஸியாக இழுத்துறோம். ஒரு நாள் நம்ம எதை மருந்து கட்டினாலும் சரி, எதை கட்டினாலும் இன்றைக்கி நீங்கள் வேரில் கட்டி வச்சுட்டு நாளைக்கு போய் பார்த்திங்கன்னா இருக்காது, இழுத்துறோம் அப்படியே. இந்த மாதிரி தரையில் போட்டுட்டு மேலே தான் நம்ம தலை மட்டையெல்லாம் போட போகிறோம். தென்னம்பிள்ளைங்கிறது நம்ம ஒன்றும் இது வந்து நம்ம எப்படி நம்ம தாத்தா பையன் புள்ளை பேர புள்ளை இப்படி வந்துக்கிட்டு இருக்கோ, இதே மரம் தான். தென்னை மரங்கிறது ஒரு தென்னை மரம் சராசரியாக 80 வருஷம் 100 வருஷம் வரைக்கும் நெட்டப்பிள்ளையெல்லாம் இருக்குது. எங்கள் தாத்தா போட்ட மரம், எங்கள் அப்பா போட்ட மரம்லாம் இன்னமும் இருந்துக்கிட்டு இருக்கு, காய்ச்சிக்கிட்டு இருக்கு. அதனால் நீங்கள் தென்னமுள்ள தென்னந்தோப்பு வச்சுருக்கவங்க அவசியம் இந்த மாதிரி மெயின்டைன் பண்ணுங்கள், கவனிங்க. இந்த மாதிரி உரம்லாம் கொடுத்தீங்கன்னா தான் மரம் நல்லா பராமரிப்பில் இருந்துச்சுன்னா தான் நல்லா காய்க்கும், நிறைய லாபம் கிடைக்கும். அதே மாதிரி இளநியும் நம்ம உடம்புக்கு ஏகப்பட்ட சத்து, டாக்டர்லாம் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இளநியில் வந்து நம்ம உடம்புக்கு தேவையான அனைத்து சத்தம் கிடச்சிடுது, குளிர்ச்சி கிடச்சிடுது, ரத்தத்தில் சேர வேண்டிய
தாது உப்பு அனைத்தும் சேர்ந்து நம்ம உடலோட செயல்திறன் அதிகரிச்சதுன்னு டாக்டர் சொல்கிறாங்க. வீட்டில் நம்ம தென்னந்தோப்பு பெரிய லெவலில் வச்சலனாலும் ஒரு நாலு மரம் அஞ்சு மரம் வீட்டில் கொல்லப்பக்கம் இடைஞ்சினாலும் இல்லை எங்கனா இடைஞ்சினாலும் வச்சிட்டிங்கன்னா நம்ம பிள்ளைங்களுக்கு நீங்களும் சரி பிள்ளைங்களுக்கும் இளநியை குடித்து கற்றுக் கொடுங்க. இளநீ குடிக்கிறதுனால ஒரு 100 கிராம் இளநீரில் பல் நம்ம பல் இருக்குது பாருங்கள், பல் மற்றும் எலும்பு இதெல்லாம் வளர்ச்சி அடைகிறதுக்கு தேவையான சுண்ணாம்பு சத்து, இரத்த விருத்திக்கு தேவையான இரும்பு சத்து, குளோரின் உப்பு அனைத்துமே இருக்குது. இல்லை ரத்தத்தை சுத்தப்படுத்துது. நம்ம நிறைய பேர் போய் நின்று கடையில் கூல்ட்ரிங்க்ஸு அது இதுன்னு தேவையில்லாமல் அந்த சத்து இந்த சத்துன்ட்டு வாங்கி குடிப்பாங்க. இயற்கை சுத்தமாக நம்ம தாய்ப்பால் எப்படியோ அந்த மாதிரி சுத்தமானது தான் இளநீர், எதுவுமே கலப்படம் இல்லாதது. இப்போ இந்த உலகத்தில் எதையுமே நீங்கள் சுத்தமானது பார்க்குறது ரொம்ப கஷ்டம். அதனால் இளநீர் குடிக்கிறது நம்மளும் குடிக்கணும், நம்ம பிள்ளைங்களுக்கும் குடிக்க கற்றுக் கொடுங்க. இதில் இன்னொன்று, நிறைய பேர் பொலிவாக இருக்கணும் மூஞ்சி ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும்னு சொல்லிட்டு போய் கண்டது போனதெல்லாம் வாங்கி தடவிட்டு நிற்பாங்க, எங்கெங்கே போவாங்க மேக்கப் போடுறதுக்கு அங்கேன்னு. இளநீயை குடிச்சிங்கனாவே இளமையை பாதுகாக்கிற முக்கியமான ஒன்று இளநீ தான். உடல் ஆரோக்கியமாக இருக்கும், இளமை பொலிவாக இருக்கும், உடல் சோர்வடையாமல் நல்லா ஆக்டிவாக இருக்கும். இதெல்லாம் வந்து இளநீரில் இருக்குது. நீங்கள் போய் டாக்டர் உங்கள் ஃபேமிலி டாக்டரை கேளுங்கள், இல்லை தெரிஞ்சவங்கள்ட்ட கேளுங்கள். பொட்டாசியம் சத்து, மேக்னீசியம், இரும்பு, தாது அனைத்து சத்துமே இதில் கிடச்சிருது. நம்மளோட நம்ம புத்துணர்ச்சியாக இருக்கணும்னா டெய்லி நீங்கள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இந்த மாதிரி இளநீயை குடிங்க, பிள்ளைங்களுக்கும் கொடுங்க. நம்ம சாப்பிட்ற சாப்பாடை எளிதில் ஜீரணமடைய வைக்கும். நம்மளோட மூளை நரம்பு மண்டலம் அனைத்தையுமே நல்லா சுறுசுறுப்பாக இயங்க வைக்கிறது சக்தி இதுக்கு உண்டு. வைட்டமின் சக்தி எல்லாமே அதில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நம்ம நல்லா பளபளப்பாக இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும், சுறுசுறுப்பாக இருக்கணும்னு நினச்சா கண்டிப்பாக அது இளநீயை குடிக்கலாம். இது 100% உண்மை. இதில் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கங்க. நம்ம கல்லீரல் வரைக்கும் நல்லா வேலை செய்யணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. நம்ம பல், முடி, நகம் வரைக்கும் இளநியோட இளநியில் உள்ள சத்து நல்லா வளருன்னு சொல்லியிருக்காங்க. இதை நீங்கள் நல்லா போய் செக் பண்ணி வேணால் பார்த்துக்கோங்க. அதனால் இது தேங்காய் போட்டு நம்ம தேங்காய் வீட்டுக்கு தேவையான குழம்பு வைக்கிறதுக்கு சட்னி வைக்கிறதுக்கு தேவைப்படுது. ரெண்டாவது இளநியில் இவ்வளோ சத்து இருக்குது. அதை எண்ணெயை ஆட்டினா என்னென்னு நிறையா பேர் கேட்டிருக்காங்க. எண்ணெய் தேங்காய் எண்ணெய் ஆட்டுறது எப்படி கொப்பரன்னு சொல்லி அதை பற்றி நாங்கள் வீடியோ பின்னாடி போடுறோம். இதை எல்லாத்துக்குமே நீங்கள் பயன்படுத்துங்க. தென்னந்தோப்பு வச்சுருக்கவங்க தேங்காயில் தான் தேங்காய் வெட்டி விற்கிறதுல தான் லாபம் கிடைக்குன்னு நினைக்க வேண்டாம். தென்னை மரத்தில் வந்து இவ்வளவு நமக்கு லாபம் கிடைக்கிது, நன்மைகள் உண்டு இதில். அதை நம்ம அதனால் நம்ம அந்த மாதிரி தான் நம்ம இதெல்லாம் நீங்கள் பயன்படுத்தணுங்கிறதுக்காக தான் நாங்கள் இதெல்லாம் சொல்லிகிட்ருக்கோம். தேங்காய் போட்டு விற்கிறது ஒரு பக்கம் வந்தாலும் அதில் நம்ம அந்த இளநியெல்லாம் நம்ம பிள்ளைங்களுக்கெல்லாம் எதிர்ப்பு சக்தி அவ்வளவோ இருக்குது. இப்போ அந்த என்னென்னமோ சீக்கிரம்லாம் கொரோனான்னு சொன்னாங்க, ஊரெல்லாம் இது பண்ணி லாக்டவுனு அதெல்லாம் இப்படிலாம் இருக்கும்போது நம்ம இந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி இதில் உள்ள இதெல்லாம் நம்ம சொல்லி தான் தெரியப்படுத்தணும். தேங்காய் எண்ணெயும் நமக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது தான். தேங்காய் எண்ணெயில் நிறையா சத்து இருக்குது. தேங்காய் எண்ணெய் எப்படி கொப்பரை ரெடி பண்ணி அதை ரொம்ப ஈஸியான மெத்தடில் எப்படி என்னன்றதுங்கிறத பற்றி வீடியோ நாங்கள் பின்னாடி கொடுக்குறோம். இந்த தென்னமரத்தில் உரம் வைக்கிறப்ப அந்த மெத்தடை நீங்கள் பார்த்துட்டீங்க. இதே மாதிரி தான் இப்போ எல்லா மரத்துக்குமே நாங்கள் இந்த மண் எடுத்துருக்கோம் பாருங்க. எடுக்கிற மண்ணை எடுத்து அதில் அணைச்சிட்டோம்னா நம்ம அந்த இடத்துலையே இந்த பாக்கெட்டில் வந்து சின்ன தென்னம்பிள்ளைக்கெல்லாம் 1 கிலோ வேண்டியது இல்லை, சும்மா ஒரு 1/2 கிலோ இல்லை ஒரு 1/2 கிலோ கிட்ட போட்டுட்டு இந்த தென்னை நமக்கு தலை எவ்வளவு தலை இருக்கும் என்னென்ன தலை இருக்கோ அதை போட்டு மரத்தை மட்டையை வெட்டி போட்டுருங்க. இதை போட்டுட்டு ஒரு 4 நாள் கழிச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் எவ்வளோ மண்புழு உற்பத்தியாக இருக்குதுன்னு நீங்கள் பார்த்துக்கலாம். முக்கியமாக ஈரப்பதத்தை மெயின்டைன் பண்ணுறதுக்கு தான் இது எவ்வளோவும். ஈரப்பதம் இல்லைன்னா தென்னை மரத்தை வேர் மேலே தான் ஓடும், அதுக்கு தேவையான தண்ணியெல்லாம் கிடைக்காது. அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம இதை எல்லாமே நம்ம சராசரியாக கொடுக்கும்போது எல்லா ஆவரேஜாக எல்லாமே வந்துடுது. இப்படி நீங்கள் மெயின்டைன் பண்ணிங்கன்னா தான் தென்னந்தோப்பு நல்லாயிருக்கும். இன்னொன்று, மண்ணரிப்பு இல்லாமல் மண் நம்ம அதாவது மழை காலத்துலன்னா நம்ம வயலில் உள்ள சத்துப்புறம் வேறு வயலுக்கு ஓடிடும். அதனால் நம்ம தண்ணி இப்போ இந்த மழை காலத்துலலாம் தண்ணி நம்ம வயலேருந்து அடுத்த வயலுக்கு போகாத அளவுக்கு நல்லா வடிமடையெல்லாம் சுத்தமாக கட்டி தண்ணியை அதிகமாக கொடுக்காமல் ஒரு லெவலாக வச்சுருந்தீங்கன்னா ஒரு வயலேருந்து இன்னொரு வயலுக்கோ இல்லை பக்கத்து வயலுக்கோ தண்ணி போயிடக்கூடாது. அந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா தான் தென்னை மரத்துக்கு தேவையான நம்மளோட நம்ம வயலில் வைக்கிற உரம் நம்ம மரமே எடுக்கும். இந்த மாதிரி சின்ன தென்னம்பிள்ளையிலேருந்து பெரிய தென்னம்பிள்ளையிலேருந்து மண் அணைக்கிறது தான் நம்பர் ஒன்று முக்கியமான வேலை உங்களுக்கு. இந்த மண்ணை அணைச்ச மரம் தான் புயல்லாம் விழுவலை. கஜா புயலில் நிறையா மரம் நிறையா தோப்பு போயிருக்கும். இந்த மண்ணை உயரமாக அணைச்சிட்டே போகாமல் ரவுண்டில் அணைச்சிட்டே வரும்போது வேர் நல்லா பிடிச்சி தென்னம்பிள்ளை நல்லா ஊட்டமாக கிளம்பி போகும், புது பாலை வந்துக்கிட்டே இருக்கும். பிடிக்கிற
குறும்ப கொட்டாது. உள்ளே உள்ள தேங்காயோட கனம் அதிகமாக இருக்கும். நல்லா இது பண்ணிக்கங்க. ஒரு தேங்காயை உரிச்சிங்கன்னா வெறும் தோல் மட்டும்தான் ஓடிட்டுருக்கும். அதில் உடச்சி பார்த்திங்கன்னா தேங்காயோட கனம் அதிகமாக இருக்கும். நமக்கு கனம் அதிகமாக இருந்துச்சுன்னா தான் அது என்ன ஆடினாலும் சரி, நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணாலும் சரி, விற்றாலும் சரி, வெயிட் நமக்கு லாபகரமாக வரும். ஸோ இந்த மாதிரி மெத்தட்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா தென்னந்தோப்பு 100% சூப்பராக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும். நல்லா மெயின்டெனன்ஸ் பண்ணி பராமரிக்கிறதுக்காக தான் இந்த வீடியோலாம் நாங்கள் தொடர்ந்து போட்டுக்கிட்டு இருக்கோம். எங்கள் டிஸ்கிரிப்ஷனில் நிறையா வீடியோ கொடுத்துருக்கோம், போய் பாருங்கள். பார்த்து இதேமாதிரி செஞ்சு பலனடைய மாதிரி கேட்டுக்கொள்கிறோம். வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.